இயேசு மரித்தார், அடக்கமண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து எதை காமிக்கிறார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில சாபம் வந்து டோட்டலா திருப்பப்பட்டுருச்சு. நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். அவரே சொல்றார் பாருங்க, உற்சாகம் அடைஞ்சிட்டார் ரொம்ப. அவருக்கே ஒரு உற்சாகம் ஆகி போச்சு, மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் சொல்லி ஆமேன் அவரே சொல்றாரு. நம்ம அந்த அளவுக்கு அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல்ல அவர் உற்சாகம் அடைந்துட்டாரு. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவனா இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோளை உடையவனா இருக்கேங்கிறாரு. இன்னைக்கு மரணத்தை பார்த்து நான் பயப்படலை. நான் மறித்து 2000 வருஷம் ஆச்சு, நமக்கு மரணம் கிடையாதுங்க. ஒரு கிறிஸ்தவனை பார்த்து வேதம் எந்த இடத்துலையும் மறித்திருக்கிறான்னு வேதம் சொல்லவே இல்லை, அவன் நித்திரையா இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு நாளும் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோளை தன் கையில் வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் மறித்தார், சதா கால உயிரோடு நம் கூடவே இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரைந்தும் உன்னுடன் இருப்பேன் சொன்னவர் அந்த மரணத்தின் திறவுகோளை உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ண மாட்டார். உங்களை கொண்டு போய் மரணத்துக்கு அடைப்பதற்கும், நித்திய மரணத்துக்கு அடைப்பதற்கும், நித்திய பாதாளத்துக்குள்ளே கொண்டு போவதற்கு கர்த்தர் உங்களுக்கு விரதமாக யூஸ் பண்ண மாட்டார். உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன் வேலை செய்ய முடியாக கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு வேலை செய்கிறார். இன்னைக்கு உயிர்த்தெழுந்ததுனால மரணம் கிடையாது, சாபம் கிடையாது, தரித்திரியம் கிடையாது, வியாதி கிடையாது. ஒரு நிறைவான இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆதியாகமம் 8 எடுங்க. ஆதியாகமம் 8:3. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலை அராராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. அந்த பேலை கிறிஸ்துவுக்கு அடையாளம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில் அந்த பேலை அராராத்துங்கிற மலையிலிருந்து தங்கிறது. அராராத் என்றால் சாபம் திருப்பப்பட்ட இடம். இந்த கர்ஸ் இஸ் ரிவர்ஸ்டுன்னு அர்த்தம். சாபம் திருப்பப்பட்ட இடத்துல 17ஆம் தேதியில் அந்த பேலை தங்குது. இஸ்ரேல் மக்கள் முதல் பஸ்கா அனுசரிக்கிறார்கள், அந்த 7ஆம் மாதத்தை தான் கர்த்தர் அவர்களுக்கு 1ஆம் மாதமாக மாத்துறார். இந்த மாதம் இனி உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாக இருப்பதாக. அது முதல்ல ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் கிடையாது, இந்த மாதம் உங்களுக்கு 1ஆம் மாதமாக இருப்பதாக. அதில் 14ஆம் தேதியில் அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டணும். அப்படித்தான பெயில் போட்டிருக்கு. 14ஆம் தேதி வெட்டணும். 14ஆம் தேதியில் அந்த மாதத்தில் 14ஆம் தேதியில் தான் இயேசு சிலுவையில் மரிக்கிறார். 17ஆம் தேதியில் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த பேழை 17ஆம் தேதி தான் ஒரு இடத்துல தங்குது. தங்கின இடத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாபம் திருப்பப்பட்ட இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மரித்தார், அடக்கமண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து எதை காமிக்கிறார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் சாபம் வந்து டோட்டலாக திருப்பப்பட்டுருச்சு. சாபம் உங்களுக்கு கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. சில சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் சாபம் இருக்கு, உங்கள் குடும்பத்தில் சாபம் இல்லை. நீங்கள் எந்த குடும்பத்துக்குள்ளே போனாலும் சரிதான், எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் சரிதான், உங்கள் நிமித்தம் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா? அந்த வீட்டையா வாங்குறீங்க? அது வந்து மேற்க பார்த்த வீசு வாடு, 5 வாசல் வச்சுட்டாங்க, 5 வாசல் வைக்கக்கூடாது, நல்லா காற்று வந்துட்டு போகுது. 5 வாசல் வைக்கிறவங்களுக்குன்னா நல்ல விசாலமான வீடாக கட்டிக்கான்னு அர்த்தம். எத்தனை வாசல் இருந்தானாங்க? உங்களுடைய பொசிஷன், அதாவது வீட்டின் பொசிஷன் எப்படி இருக்கு முக்கியம் இல்லை, உங்கள் பொசிஷன் எப்படி தான் முக்கியம். உங்களுடைய பொசிஷன் ஆசீர்வாதம் நிறைந்த பொசிஷன், சாபம் திருப்பப்பட்ட பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க. கையில் போது சொல்லுவோம், இயேசுடைய உயிர்த்தெழுதின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் இனி சாபம் கிடையாது, ஆசீர்வாதம் உண்டு, மகிமை உண்டு, வாக்கு தத்தங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையிலே உயிருள்ளதா இருக்கிறது. ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்? உயிர்த்தெழுதலின் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க இருக்கிற ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலம். எங்க நிக்கிறீங்க? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலத்தில், கிருபையின் ஸ்தலத்தில் தான் நிற்கிறீங்க.
நீங்க எந்த இடத்துலனாலும் சரிதான், வீடு இல்ல, நீங்க போய் நிக்கிற ஸ்தலம் என்பது ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலம். அதை மனதில் வைங்க.